மொத்தம் வந்து 138 நகராட்சி. அதுல வந்து 13 நகராட்சி தலைவர்கள் இஸ்லாமியர்கள். மேலூர்ல இருந்து ஆரம்பிச்சு பள்ளப்பட்டி வரைக்கும், மேட்டுப்பாளையம் பள்ளப்பட்டி வரைக்கும் 13 பேர் இஸ்லாமிய சமூகம். திமுக எதை செய்தாலும் விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கு. இதற்கு நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நாம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற முடியாது. சேலத்துல மேயர் யாரு, 77 வயசு விவசாயி, கண்டாடம் காட்சி. இங்க நம்ம இதுல துணை மேயர் யாரு, திரு இதுல நம்ம மதுரையில ரைட், நம்ம எல்லாரையும் கலந்துதான் கொடுத்துருக்கோம். எல்லாத்துலயும் இன்னும் முந்தைய தலைமுறையே வைத்துக் கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறையை எங்க பயிற்சி கொடுப்பீங்க, எங்க மேல கொண்டு வரோம். அதனால் இது காலத்தினால் நடக்க வேண்டியது, நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது நேர்காணலில் த ரைசிங் சன் இதழ் ஆசிரியர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேராசிரியர் கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறியிருந்தது இந்த உள்ளாட்சி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பதவிகள் பொறுப்புகள் வழங்கக்கூடியது. அதில் திமுக அறிவித்திருந்த பட்டியல் அப்படிங்கிறது வந்து பல தரப்பினரிடம் பெரிய வரவேற்பை பெற்றிருந்தது. தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மேயர்கள், துணை மேயர்கள், தலைவர்கள்னு இருக்கக்கூடிய பொறுப்புகள் அனைத்திலும் எதிர்பாராத அளவிற்கு இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருந்தது. இந்த அறிவிப்புகள் மிகப்பெரிய அளவிற்கான வரவேற்பை பெற்றிருந்தாலும் நெல்லிக்குப்பம் மாதிரியான பகுதிகளில் கூட்டணி கட்சிகள் ஒதுக்கி இருந்த போதும் திமுக தரப்பிலிருந்து போட்டியாளர்கள் நிறுத்தப்பட்டு அவர்கள் வெற்றி பெற்றதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. விசிகாவிற்கு வழங்கப்பட்டிருந்த பகுதி அது, கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம். இப்போ திமுக காரர் ஒருத்தர் போட்டி போட்டு அவர் ஜெயிச்சிட்டதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய விவாத பொருளாகவும் மாறி இருக்கிறது. என்ன எப்படி பார்க்கிறீங்க? அதாவது இந்த உள்ளாட்சி தேர்தலை பொறுத்த வரைக்கும் பேரறிஞர் அண்ணா சொன்னார், ஒரு தலைவன் கையில் அதிகாரம் வருகிறது என்று சொன்னால் அந்த அதிகாரம் சாமானிய மக்களுக்கான அதிகாரம், அன்றாட முளைக்கும் ஏழை எளிய மக்களின் அதிகாரம். என்னாலும் அடிமைத்தனத்திற்கு உட்பட்ட மக்களுக்கான அதிகாரமாக அதை மாற்றுகிற போதுதான் ஒரு ஜனநாயகம் தடைக்கும் அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லுவார். ஏறத்தாழ அதே அடிப்படையில் தான் நீங்க இப்ப சென்னையிலேயே ஒரு தாழ்த்தப்பட்ட, அதுவும் ஒரு 28 வயதான ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்த சகோதரி வந்து பொறுப்பேற்கிறார். ஒரு தலைநகரின் மாநகராட்சிக்கு தலைவியாக அவர் பொறுப்பேற்கிறார். இதே போன்று அதே மாதிரி கோயம்புத்தூர்ல மேயர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மா வந்து கவுன்சிலரா ஜெயிச்சாச்சு, தலைவரை பார்த்து ஆசி வாங்கணும், அங்கிருந்து பஸ் ஏறி விடுறாங்க அந்த அம்மா. அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய, அதை நான் சொல்றது அந்த மாதிரி. அதே மாதிரி திருநெல்வேலி, இந்த மாதிரி நம்ம அறிவித்திருக்கக்கூடிய மேயர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் மட்டுமல்ல ஏழை எளியவர்களுக்கும் கடைக்கோடி மனிதனுக்கும் அந்த அதிகார பரவலை கொண்டு சேர்த்திருக்கிறார் மாண்புமிகு முதலமைச்சர். அது பாராட்டத்தக்கது. நீங்கள் சொன்னதை போல 1-2 திருஷ்டி, இந்த கண் திருஷ்டி மாதிரி ஏதாவது 1-2 நடந்திருக்கலாம். அதை நிச்சயமாக தலைவர் சரி செய்து விடுவார், ஏன்னா அவருக்கு தெரிந்தேதான். ஏன்னா இந்த உள்ளாட்சி தேர்தலில் சில நேரங்களில் நமது கட்சி அறிவித்த வேட்பாளர்களை எதிர்த்தே நம்ம கட்சிக்காரன் போட்டி போட்டு ஜெயிச்சிருவான். சில இடங்கள்ல அதுவும் நடந்திருக்கு, நடந்திருக்கா? இது வந்து உள்ளாட்சி தேர்தலில் அரங்கேறக்கூடிய காட்சிகள் தான் என்றாலும் நம்ம கட்சி அப்படிங்கிறது வேற விஷயம். நம்ம ஒரு இது, இன்னொரு கட்சிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பது, அதில் தலையிட்டிருப்பது என்பது ஒழுங்கினம். அதை கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் ஏற்கனவே அவர் அறிக்கை கொடுத்திருந்தார், நான் என்ன அறிவித்திருக்கேனோ அதற்கு உட்பட்டுத்தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவுன்சிலர்கள் நடந்து கொள்ள வேண்டும், எக்காரணத்தை முன்னிட்டும் இதில் எந்த விதமான பிரிவுகளுக்கோ பிளவுகளுக்கோ இடம் தரக்கூடாது, அப்படி தந்தால் கட்சி மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் என்று தலைவரே, வழக்கமாக அண்ணன் பொதுச் செயலாளர் துரைமுருகன் அண்ணனுடைய அறிக்கையை தான் வரும், ஆனால் இந்த நடவடிக்கைக்கு உத்தரவாதம் அளித்து தலைவர் தளபதியார் அவர்கள் பெயரிலேயே அந்த அறிக்கை வந்தது. எனவே நீங்கள் சொல்வதை போல ஓரிடத்திலோ ஈரிடத்திலோ இது போல் நடந்திருந்தால் நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். எந்த இயக்கத்திற்கு அது ஒதுக்கப்பட்டிருந்ததோ அந்த இயக்கத்திற்கே அது கொடுக்கப்படும். ஓகே ஓகே. இது கீழே இருக்கக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்கள் செய்திருக்கக்கூடிய தவறு. மேலிடத்திலேயே தவறு நடந்திருக்கு. மேயர், துணை மேயர் மாதிரியான பொறுப்புகளுக்கு வந்து இஸ்லாமியர்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு ஒரு பெரிய விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இஸ்லாமியர்களுக்கு துரோகம் செய்கிறது திமுக அப்படின்னு வெளிப்படையாகவே பேச ஆரம்பிக்கிறாங்க. இதை எப்படி பார்க்கறீங்க?
அதாவது இது இது வந்து சமீப காலமாக இப்படி ஒரு கிளப்பு கிளப்பி விடுறதுங்கிறது தேர்தலுக்கு பிறகுல இருந்தே இது இருக்கு. இப்ப ஒரு உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது மொத்தம் வந்து 138 நகராட்சி, அதுல வந்து 13 நகராட்சி தலைவர்கள் இஸ்லாமியர்கள். உங்களுக்கு பேர் வேணாலும் பொழுது இருக்குமான்னு தெரியல. மேலூர்ல இருந்து ஆரம்பிச்சு பள்ளப்பட்டி வரைக்கும், மேட்டுப்பாளையம் பள்ளப்பட்டி வரைக்கும் 13 பேர் இஸ்லாமிய சகோதரர்கள், ஏறத்தாழ 10%. அதே மாதிரி பேரூராட்சியில எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மொத்தம் 439 பேரூராட்சியில 24 பேரூராட்சி, இந்த பேரூராட்சியில 24 பேரூராட்சி ஏறத்தாழ 6-7% இஸ்லாமிய சகோதரர்களுக்கு தலைவர்களாக்கி இருக்கிறோம். இது இல்லாமல் நீங்கள் கேட்ட மாமந்த உறுப்பினர்களில் பெரும்பாலான இடங்களில் இஸ்லாமிய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். நான் இப்பொழுது எனக்கு அந்த புள்ளி விவரம் என்னென்றால் நாம் இப்படி பார்ப்பது இல்லை, ஆனால் எல்லா இடங்களிலும் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு நாம் கொடுத்திருக்கிறோம். இது வந்து நான் நம்ம அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கக்கூடிய பெயர்கள் உங்களுக்கு, ரைட். இதோட அவங்களுக்கு நம்ம இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என்ன செய்யணும் ஒண்ணு, இன்னொன்னு எந்த இடத்துல நம்ம குறை வச்சிருக்கிறோம். 10% கொடுத்திருக்கிறோமே, குறைஞ்சபட்சம் பேரூராட்சியில 6% கொடுத்திருக்கோமே, 6-7% கொடுத்திருக்கிறோமே. அப்ப இதுல என்ன குறை கண்டார்கள்? இது போகிற போக்குல ஏதாவது அள்ளித்தெளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அள்ளித்தெளிச்சுட்டு போறோம். இல்ல என்ன நோக்கமா இருக்கு, சிறுபான்மையினருக்கு எதிராக திமுகன்னு சித்தரிக்கிறதுல என்ன நோக்கம் வந்துட போகுது? இந்த பக்கம் வலதுசாரிகளுக்கு வந்து தெளிவா அவங்களோட அஜெண்டால கரெக்டா இருக்கு, இவங்க வந்து மைனாரிட்டியான அரசு, மைனாரிட்டியில் இருக்கக்கூடிய சமூகத்துக்காக மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய அரசுன்னு அவங்க ஒரு பக்கம் டேர்ம் பண்றாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடியவர்கள் அதையே வந்து பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனமா வைக்கிறாங்க. எப்படி புரிஞ்சு? இல்ல இது வந்து இதை நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. நாம மக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்துகிட்டே போனோம்னா இந்த மாதிரி ஒரு அருவறுக்கத்தக்க அல்லது அரசு அரசியல் என்பது மதச்சார்பற்ற அரசு, மதச்சார்பற்ற அரசியல் தான் இங்க இருக்கு. மதத்தை வச்செல்லாம் நம்ம அரசியல் பண்ணவே கூடாது, நமக்கு அது தேவையும் கிடையாது. இப்ப நான் கேக்குறேன், சிவராத்திரிக்கு எங்க ஆளு அண்ணன் சேகர் பாபு ஏற்பாடு பண்ணி இருந்தாரு, ஏன் குதிச்சாங்க? ரைட். அப்ப என்ன ஒரு உண்மையிலே அறநிலையத்துறை அமைச்சர் அல்லது அறநிலையத்துறை என்பது அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய எல்லாத்திலும் பங்கு பெற்றது. அத ஒரு அமைச்சர் செய்யறாருன்னா அதை அப்படி விட்டுட்டு போக வேண்டியதானே, அதுக்கு ஒரு பெரிய விமர்சனம். அப்போ திமுக எதை செய்தாலும் விமர்சிக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் இருக்கும். இதற்கு நாம் பதில் சொல்லி கொண்டிருந்தால் நாம் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை ஆற்ற முடியாமல் போயிடும். இப்ப நம்ம எவ்வளவு உக்கிரத்தில் நினைக்கிறோம், உக்ரைன் பிரச்சனை ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்கு, அடுத்தது பட்ஜெட் தயாரிக்கணும், விவசாயிகளுக்கு தனி பட்ஜெட் கொடுக்கணும். இப்ப இந்த மாதிரி வேலைகளில் இருந்து நம்மை கவனத்தை சிதறடிப்பதற்காக சில வழக்கமான நமது சில்லறைகள் பண்ற வேலை, இதை நம்ம பெருசா இருந்திருக்கூடாது. அரசியலுக்கும் மதத்தை கொண்டு வரவே வராதீர்கள். பெரும்பான்மையான ஒரு ஜனநாயகம் என்பது ஒரு இஸ்லாமிய சகோதரர்களே 1000 பேர் இருக்கிற இடத்தில் ஒரு தலித் சகோதரனுக்கு அந்த சகோதரர்கள் தேர்ந்தெடுப்பார்களே, ஆனால் அதுதானே ஜனநாயகம் இல்லையா? அது ஜனநாயகம், அதை நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படி பார்க்கும்போது நான் இந்த நீங்க கேட்டதனால் அந்த தகவல்களை சொன்னேனே தவிர, மற்றபடி அரசு அரசியலில் மதத்தை நாம் புறந்தள்ளி விட வேண்டும். இங்க வந்து மக்களுக்கு சேவை செய்யறதுல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கணும், அவங்களுக்கு இளைஞர்களுக்கு பொறுப்பு கொடுக்கணும், அடுத்த அதாவது அடுத்த தலைமுறைக்கு இந்த நம்ம சொன்ன மாதிரி ஒரு அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு அடித்தட்டு சமூகத்திலிருந்து வரக்கூடியவர்களுக்கு அதிகாரப்பதிவு. இப்ப கும்பகோணத்துல மாநகராட்சியில யார் துணை மேயர்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர், எங்க கலக்கப்படுறோம் ஒரு ஆட்டோ டிரைவர். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் வந்து நம்ம அதை செஞ்சிருக்கோம். அப்ப இதெல்லாம் பாராட்டிடக்கூடாது. நீங்க சொன்னீங்க பாருங்க, சகோதரிகள் தலித் சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது நமது சகோதரிகள் மொத்தமா எடுப்போம், நமக்கு அது கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது ரோஸ்டர் படி வந்தது, இடஒதுக்கீட்டு படி. சகோதரிகள், இளைஞர்கள், அடுத்த தலைமுறைகள், இல்லாதவர் வீட்டு பிள்ளைகள் அதிகாரத்தில் வந்து உட்கார்கிறார்கள். இதை பொறுத்துக்க முடியாத ஒரு கூட்டம், இத பேரை கெடுக்கணும். இது வந்து இப்ப தலைமுறையில் நல்ல பேர் வந்துடும். சாதாரணமா இந்த பட்டியலை பார்த்த அத்தனை பேருமே பாராட்டினர். இல்லாத வீட்டு பிள்ளை, ஏழை எளிய வீட்டு பிள்ளை, பெண்கள் எல்லோருக்கும் உண்டு, ஒரு அடித்தட்டு சமூகத்திலிருந்து ஒரு சமூக நீதியினுடைய தலைவராக அவர் இன்னைக்கு நின்று நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை பாராட்டினார்கள். இதை கெடுக்கணும், அதுக்கு எதையாவது குளிச்சு போட வேண்டியது. சில நேரங்களில் விவரம் இல்லாத ஒரு கூட்டம் எப்பவுமே இருக்கும்.
ஒரு பெரிய அறிவாளி சமூகத்துல கூட ஒரு 10% இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். நான் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். இப்ப திமுகல வந்து நிறைய பழுத்த தலைவர்கள் இருப்பாங்க, கிரவுண்ட் லெவல்ல வேலை பார்த்துருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இருப்பாங்க, பல வருடங்களாக கட்சி கொடி ஒட்டி போஸ்டர் ஒட்டி கீழ்மட்ட வேலைகளில் தன்னை நிலைநிறுத்தணும்னு நினைக்கக்கூடிய ஆசை கொண்ட பெரிய ஆட்கள் இருப்பாங்க. இப்போ எங்கள் தாத்தா எங்கள் அந்த ஏஜில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் கூட இருப்பாங்க. இப்போ அவங்கள மாதிரியான ஆட்களுக்கு இடம் கொடுக்காம இளைஞர்களுக்கு இளம் தலைமுறையினருக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சிஎம்மா ஜென்ரல் மக்கள் பார்க்கும்போது ஓகே இளைஞர்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறாரு அது ஓகே அப்படின்னு ஒரு ஒரு முதலமைச்சராக இருக்கிற அப்படி பார்த்தாங்கன்னா ஓகே புரிஞ்சுக்கிடுவாங்க மக்கள். ஆனா கட்சி ரீதியாக பார்க்கும்போது கழகத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உடன்பிறப்புகள் எப்படி இதை எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? சேலத்துல யாரு? சேலத்துல மேயர் யாரு? 77 விவசாயி அன்றாடம் காட்சி. இங்க நம்ம இதுல துணை மேயர் யாரு? திரு இதுல நம்ம மதுரையில ரைட். நம்ம எல்லாரையும் கலந்துதான் கொடுத்துருக்கோம். அது போக கழக முன்னோடிகளுக்கு தெரியும் ஒரு காலம் வந்துருச்சு, இனிமே ஒரு அடுத்த தலைமுறை உள்ளே வர வேண்டும் என்பதை அவர்கள் உணர்ந்துதானே இருப்பாங்க. ஒரு கட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா தலைவர் கலைஞரோடு பயணித்த தலைவர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவரால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் வருவாங்க, அதுக்கப்புறம் இப்போ நம்ம தளபதியார் அவர்கள் தலைமையில் வந்த ஒரு தலைமை இருக்கும், அவரோட பயணித்த தலைவர்கள் மூத்த தலைவர்கள் ஆவார்கள், அவரால் வளர்க்கப்பட்ட தலைவர்கள் அடுத்த தலைமுறை தலைவர் ஆவார்கள். இது வந்து நடந்து கொண்டே இருக்கத்தகமை. இதுல வந்து முன்னோடிகள் கழக முன்னோடிகள் யாரும் வருத்தப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் அண்ணன் துரைமுருகன் உங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு சீனியர் லீடர், அதுல இருந்து நீங்க கட்சி அமைச்சரவையில இருந்து எல்லா இடத்துலயுமே. இப்ப எதுக்குன்னா அடுத்த தலைமுறைகளுக்கு நாம் உள்ளாட்சியில் அவர்களை பயிற்சி கொடுத்தாதான் அவங்க அடுத்தால சட்டமன்றம் வர முடியும், நாடாளுமன்றம் வர முடியும். அப்ப நீங்க எல்லாத்துலயும் இன்னும் முந்தைய தலைமுறையே வைத்துக் கொண்டிருந்தால் அடுத்த தலைமுறையை எங்க பயிற்சி கொடுப்பீங்க, எங்க மேல கொண்டு வர முடியும்? அதனால் இது காலத்தினால் நடக்க வேண்டியது நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது. உங்களுடைய இக்கட்டான நேரங்கள்லையும் நேரம் ஒதுக்கி பேரலையோடு இணைந்து பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. அவ்வப்போது பேரலை உடனுக்குடன் செய்திகள் என்பதை போல அந்த சூடான விஷயங்களில் மக்களுக்கு உங்களுக்கும் எனக்குமா என்பதை விட மக்களுக்கு சில தகவல்களை கொண்டு சேர்ப்பதும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை உருவாக்குவதிலும் உங்களுடைய பேரலை நிர்வாகத்திற்கும் உங்கள் நேயர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. புதிதாக இன்றைக்கு பதவியேற்றிருக்கிற உள்ளாட்சி நிர்வாகிகள், உள்ளாட்சி மன்ற நகராட்சி உள்ளாட்சி மன்ற நிர்வாகிகள் அத்தனை பேரும் எப்படி மாண்புமிகு முதலமைச்சர் மக்களுக்கான ஒரு ஆட்சியை, ஏழை எளிய மக்களுக்கான ஒரு ஆட்சியை கொண்டு செல்கிறாரோ அதை போல உங்கள் பதவி அதிகாரங்களை கட்சி மனமாச்சரியங்களுக்கு அப்பாற்பட்டு மக்களுக்காக உழைக்க வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி சார், நன்றி.